ஆவரேஜான மூவி தான், நல்லா இருக்கு. ஓகே, ஒன்ஸ் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக தான் போவோம், லவ் அது இதுன்னு போரிங்காக போவோம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக போவோம். விஜய் சதி எப்பயுமே போல அஸ் யூஸ்வல் கிளப்பிட்டு அப்படி. ரொமான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இருக்கும், செகண்ட் ஹாஃப்லாம் ரொமான்ஸ் இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேசிங் மாதிரி போயிட்டு இருக்கும். நல்லா பண்ணியிருக்கு அப்படி. அவங்க காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்கும், காம்போ சீன்ஸ் நல்லா இருக்கும். ஆக்ஷன் சீன்ஸ் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஆக்ஷன் சீன்ஸ் தான் கிளப்பிட்டாங்க. நெகட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி இருக்கும். படம் நல்லா இருக்கணும், படம் நல்லா இருக்கணும், சூப்பராக இருக்கணும். படம் அண்ணா ஆக்டிங் வேறு லெவல்ண்ணா, அண்ணா ஆக்டிங் அவன் பையன் ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. அண்ணன் பையன் ஆக்டிங்கும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வேறு லெவல்ண்ணா, சூப்பராக பண்ணியிருக்காரு. நெகட்டிவ் ஒன்றும் சொல்ல முடியாது நான் படத்தில், எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் தான். பட் என்னென்னா இந்த சீன் எல்லாம் ஏற்கனவே பார்த்த மாதிரியே இருக்கிறதுனால அந்தளவுக்கு நல்லா இல்லை. இது இல்லாமல் விஜய் சேதுபதி இது மாதிரி படத்தில் நடிக்கிறது கொஞ்சம் தவிர்க்கணும். கதையை நல்லா கேட்டுட்டு நடித்தாருன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது பார்க்கும்போது அவர் ஏற்கனவே வந்து ரெண்டு படம் நடிச்சிருக்காரு நம்ம அருண்குமார் டைரக்டர்கிட்ட, அதனால் இவர் ரெண்டு இந்த படத்தையும் தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு பொழுது. பண்ணையாரும் பத்மினியும் ஒன்று ஒரு படம், அடுத்தது சேதுபதி ஐபிஎஸ். சேதுபதி ஐபிஎஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு தான் இந்த படத்துக்கே வந்தது. பட்டு புதுசாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு சொதப்பியிருக்காங்க. சொ அதாவது கதையினுடைய கரு வந்து சமையான கரு, அதை சொல்ல வந்த விதம் வந்து தெளிவாக சொல்லலை. அது சொல்லியிருந்தால் திரைக்கதையில் ஸ்பீடு இருந்திருந்தால் படம் நல்லா இருந்திருக்கும். அதனால் வந்து படம் வந்து ரொம்ப ஆவரேஜ் பிக்சர் மாதிரி தெரியுது. பேக்ரவுண்டு மியூசிக் யுவன் சங்கர் ராஜனுடைய மியூசிக் இல்லைனா இந்த படம் இன்னும் சுத்தமாக வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அவருடைய மியூசிக் நல்லாயிருக்கு. பாட்டு ஒரு மூணு பாட்டு நல்லாயிருக்கு. பெரிய மைனஸ் என்னென்னா காமெடி இல்லை, திரைக்கதையினுடைய ஸ்பீடு இல்லை. இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆக்டிங் சொல்ல வேணும், விஜய் சேதுபதி வழக்கம் போல நல்லா பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதி புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது, ஃபாரினில் எடுத்ததுனால விஜய் சேதுபதி ஒரு நூலுக்குள்ள பார்க்குற மாதிரி இருக்குது. படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அதுதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நல்லதாக இருக்கும். ஆக்ஷன் பெருசாலாம் இல்லை, லைட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். காமெடி ஓகே, ரொமான்ஸ்லாம் அந்த அளவுக்கு எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி தான் இருக்குது படம். சூப்பர். அதான் நமக்கு தெரியும்ல அவர் ஆக்டிங் எப்படி இருக்கும்னு. நைஸ், நல்லாயிருக்கு. அவர் பையன் கூட பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு படம். பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது படத்துக்கு. சாங்ஸும் நல்லாயிருக்கு. நெகட்டிவ்னா சும்மா வில்லன் வந்துகிட்டே இருக்காரு ஸ்டார்டிங்லேருந்தே, ஒரு இதுவாக போயிட்டே இருக்குது. பாசிட்டிவ் படத்தில் மியூசிக் நல்லாயிருக்கு, ஆக்டிங் நல்லாயிருக்கு, ஸ்டோரி வைஸும் படம் நல்லா தான் இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அஸ் யூஷுவல் அவருக்கு ஃபேன்ஸ் வேறு ரொம்ப ஜாஸ்தி. இந்த படம் நல்லா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக ஒரு சஸ்பென்ஸாக ரன்லாம் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டாக இருந்தது, எல்லாருக்கும் பிடிக்கும். ஆல்மோஸ்ட் அவர் வழக்கம் போல் நல்லா தான் நடிப்பார். ஸோ அதில் நோ டவுட் அட் ஆல் நல்லா நடிச்சிருந்தார். எல்லா அவரும் நல்லா நடிச்சிருந்தார். ரெண்டு பேருமே வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாங்க, நல்லா தான் போயிட்டுருந்தாங்க. அதெல்லாம் அப்பப்போ லைட் இது ஃபுல்லாக ஆக்ஷன் தெரியலனா அந்த இதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. நெகட்டிவ் கொஞ்சம் டியூரேஷன் தான் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது.